பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். சூடு பிடிக்கும் கொழும்பின் கள்ள நிலவரம். சர்வகட்சி அரசாங்கத்தில் நாமலுக்கு அமைச்சு பதவி வழங்கக்கூடாது, வெளியாகியுள்ள எதிர்ப்பு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் திடீர் கைது. இலங்கையில் விரைவில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்த வாய்ப்பு. டொலர் பிரச்சினையால் 6 நாட்கள் கடலில் காத்திருக்கும் மசகு எண்ணெய் கப்பல். கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் ரணில் அரசாங்கத்திற்கு எதிராகவும் நாட்டில் காணப்படும் நெருக்கடி நிலைமைகளுக்கு உடனடி தீர்வு கோரியும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கொழும்பு கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் தொடர்ந்தும் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர். சர்வகட்சி அரசாங்கத்தில் நாமலுக்கு அமைச்சு பதவி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி பிளக் எப் மூமென்ட் அமைப்பினர் இன்று அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளனர். சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பதுடன் அதில் நாமல் ராஜபக்சேவிற்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் நாமல் ராஜபக்சேவுக்கு அமைச்சு பதவி வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து காலிமுகத்திடல் போராட்ட களத்தில் முன்னோடியாக செயற்பட்ட பிளக் எப் மூமென்ட் அமைப்பினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான தேசிய அரசாங்கம் அமைக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்சே மற்றும் தனித்தனியாக அரசாங்கத்தில் இணையவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 42 பேர் அடங்கிய குழுவினரை கொண்டு அமைச்சரவை கொண்ட தேசிய அரசாங்கத்தை அடுத்த வாரம் அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வா கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மெர்வின் செல்வா கைது செய்யப்பட்டுள்ளதை குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்திற்கு பிரவேசித்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வா கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக இந்த மாதம் 20ஆம் தேதியின் பின் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் திகதி நிர்ணயிக்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் கடந்த மார்ச் 20ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்த போதிலும் உள்ளூராட்சிக்கு பொறுப்பான அமைச்சரின் தலையீட்டினால் அதனை 1 வருட காலத்திற்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பின்னர் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலை மீண்டும் நடத்தும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டொலர் பிரச்சினை காரணமாக கடந்த 6 நாட்களாக மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று கடலில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 12ஆம் தேதி இந்த மசகு எண்ணெய் கப்பல் இலங்கை கடற்படையே வந்தடைந்தது. பணம் செலுத்துகையில் ஏற்பட்டுள்ள தாமத நிலையினால் மசகு எண்ணெய் தரையிறக்குவதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளது. இவ்வாறு உரிய நேரத்தில் பணம் செலுத்தாத காரணத்தினால் தாமத கொடுப்பனவுகளையும் செலுத்த நேரிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பலில் சுமார் 1,00,000 மெட்ரிக் டன் எடையுடைய மசகு எண்ணெய் கொண்டு வரப்படவுள்ளது. தற்பொழுது நாட்டில் QR முறையீட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்யப்படுகின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். சூடு பிடிக்கும் கொழும்பின் கள்ள நிலவரம். சர்வகட்சி அரசாங்கத்தில் நாமலுக்கு அமைச்சு பதவி வழங்கக்கூடாது, வெளியாகியுள்ள எதிர்ப்பு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் திடீர் கைது. இலங்கையில் விரைவில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்த வாய்ப்பு. டொலர் பிரச்சினையால் 6 நாட்கள் கடலில் காத்திருக்கும் மசகு எண்ணெய் கப்பல்.